இயேசு நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின வேற யாராலும் கொடுக்க முடியாத நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில எப்படி நடக்கணும், இதைத்தான் நம்ம ஒவ்வொரு செய்திகளின் வழியாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அப்ப இவைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கேட்டு மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரோட கூட நெருக்கமா மாற்றிக்கொள்ளணும். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி, நித்திய ஜீவன் என்னன்னு தெரியல. மரணத்துக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை தான் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப நாம உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை முடிவில்லாத அந்த வாழ்க்கையை நம்ம எங்கே கழிக்க வேண்டும் என்பதை அது தீர்மானம் செய்கிறது. ஒருவன் தேவனுக்குள்ள இருந்து கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அவனுக்கு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் என்பது பரம சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இவர் பேர் வந்து வின்சென்ட் செல்வகுமார். இவர் மோகன் லாசரஸ் கூட இணைந்து செயல்படுறார். இவர் போன சென்ற காலத்தில் வந்து அல்வா கடை வச்சுட்டு இருந்தார். நல்ல வாயில் வழவழனு போகணும் அல்வா, அந்த மாதிரி கடை வச்சுருந்தார். அல்வா கடை நல்ல வியாபாரம். அப்போ அதை விட நல்ல வியாபாரம் இப்போ இந்த பைபிளை வச்சு நிறைய காசு வருதுன்னு சொல்லிட்டு இந்த லைனுக்கு வந்துட்டாரு. முன்னால் இவர் ஒரு அல்வா கடை வியாபாரி, அல்வா வியாபாரி. இவர் என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. நிறுத்தி நிதானமாக அப்படியே மனதை மயக்கும் வார்த்தைகளோட மூளை சலவை செய்யும் சிந்தனையோட இவர் மக்களுக்கு பைபிள் இருந்து சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா நித்தியத்தை பற்றி பேசுகிறார். நித்தியம், நித்தியம் வந்து நம்ம செய்கிற காரியங்களை வச்சு நித்திய வாழ்க்கையை வாழ்வோம். அது வந்து காலாகாலமாக நம்ம வாழ்வோம். இந்த இப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இது நித்தியமானது அல்ல, அநித்தியமானது. நித்தியமானதுன்னா மரணத்துக்கு பிறகு வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை நித்திய நித்தியமா காலகாலமா எத்தனையோ ஆயிரம் கோடிகள் காலங்களை கடந்து வருஷங்களை கடந்து நம்ம கடவுளோட வாழப்போறன்ற ஒரு விஷயத்த உண்மையை சொல்றாரு இந்த வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள். இந்த உலகத்தில் உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிறக்கிறான். மரணிக்கிறதுக்குள்ள அவன் ஆயுசு நாட்களை முடிக்கிறதுக்குள்ள பலவித தேவைகள் இருக்குது. என்ன, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் இருக்குது. அவனுடைய கல்வி காலங்களை முடிக்கணும், கல்லூரி காலங்களை முடிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், திருமணம் ஆகணும், பெற்றோரை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும். இதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதை பற்றி எல்லாம் பேசுறத இதைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இது இது இதை எப்படி சரியான விதத்தில் நம்ம செயல்படுத்துறது, இதெல்லாம் எப்படி இந்த விஷயத்துல எல்லாம் எப்படி நம்ம இதுல எப்படி நம்ம வெற்றி பெறுறது அப்படின்ற விஷயத்தை இந்த வின்சென்ட் செல்வகுமார் சொல்லல. ஆனா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை பற்றி இவர் பேசுறார். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்தாங்களா, இல்ல மரண செத்த வந்து சொன்னானா, செத்தவங்க வந்து நம்மகிட்ட ஐயா கடவுள் வந்து சொன்னா இப்படி எல்லாம் இருக்குதுன்னு ஒரு கரும்பும் கிடையாது. மரணத்துக்கு பிறகு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இயேசு கிறிஸ்து இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அந்த இடம்லாம் இப்படி இருக்குது, யாரா நேரில் வந்து சொன்னாங்களா செத்தவங்க இல்லையே. இந்த பைபிள் என்ன இருக்குதுன்னா வாழும் காலத்தை எப்படி வெற்றி வாழ்க்கையா வாழறது அப்படிதான், அதை தான் இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது. இந்த வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுக்கு இது தெரியாது. இந்த வாழ்க்கையை எப்படி வாழறதுன்றது தெரியாது. இந்த சரீரத்துக்கு தேவை என்ன என்றது அவருக்கு சொல்ல தெரியாது. ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்ன செய்யறது அப்படின்ற விஷயம் அவருக்கு சொல்ல தெரியாது. வெற்றி வாழ்க்கைக்கு என்ன வழி அது வின்சென்ட் செல்வகுமாரால சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பைபிள் புரியல. அவர் கூட இருக்கிற திரு மோகன் லாசரஸ் அவர்களுக்கும் பைபிள் விளங்கல. இவர்கள் ரெண்டு பேரும் மக்களை குழப்பிக்கின்னு திரியிறாங்க. மக்களை குழப்பிக்கினு வாலிபர்களை கூப்பிட்டு அந்நிய பாஷை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரே கலையபுரம். வாழ்க்கைக்கு என்ன வழி அதெல்லாம் இங்க சொல்றது கிடையாது, அந்நிய பாஷை பேச வைக்கிறேன் என்ற ஒரு அர்த்தமற்ற வேலையை அங்க செய்யறார். வாலிபர்களை கூட்டி அந்நிய பாஷை பேச வைக்கிறேன் என்ற ஒரு அர்த்தமற்ற வேலையை அங்க செய்யறாரு. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றது அந்த வாலிபருக்கு இவர் சொல்ல தெரியல. ஏன்னா இவரே வாழ்ந்தா தானே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தா தான் நம்ம மற்றவங்க சொல்ல முடியும்.
நாம ஒரு நல்ல வாழ்க்கை, நாம ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை, நாம ஒரு எதிர்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தாதான் மற்றவங்களுக்காக சொல்ல முடியும். இந்த வின்சென்ட் செல்வகுமார் அவர்களோ, மோகன் சி லாசரஸ் அவர்களோ தெரியாது, இந்த வாழ்க்கையை பத்தி ஒரு துளியும் தெரியாது. ஏன்னா இவங்க வாழல. மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு ஒரு குடும்பம், மனைவியோடு கணவன் மனைவியோடு முடிஞ்சு போச்சு அவருடைய காலங்கள். ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கு திருமணம் ஆகி வேறு பிள்ளைகளை பெற்று அதை வளர்த்து அது ஆளாகிறதுக்கு இவருக்கு அந்த நிகழ்ச்சி இல்லை, இவருடைய வாழ்க்கையில் அந்த நிகழ்ச்சி நடக்கல. அதனால மனிதர் மற்ற மனிதர்களுடைய வேதனை, விருப்பம், ஏக்கம், தேவைகள் ஒண்ணுமே இந்த மோகன் சி லாசரஸுக்கும் வின்சென்ட் செல்வகுமாருக்கும் தெரியல. பூலோக வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை எப்படி உருப்படியா வாழறது அப்படின்ற விஷயம் இந்த செல்வகுமார் அவர்களுக்கும் மோகன் சி அவர்களுக்கும் தெரியல. இவர்கள் பின்னால கூட்டம் கூட்டமா லட்சம் லட்சம் மக்கள் தெரியுறாங்க. இவருடைய பேச்சை கேட்டு, மணிகளை கேட்டு மதிமயங்கி போயிருக்காங்க இந்த மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவிகள், மனைவியினுடைய மனைவி, மனைவி உட்பட. இந்த மாதிரி ஒரு தந்திரக்காரமான பேச்சு, தந்திரத்திற்கு இவங்க துணை போறாங்க. இந்த வின்சென்ட் செல்வகுமார் பேசும் தந்திர பேச்சுக்கு இவர்களாம் துணை இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை, அது சீரன் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.